விரைவு செய்திகள். குஜராத் முதலமைச்சர் பதவியிலிருந்து விஜய் ரூபானி ராஜினாமா செய்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்தி நகரில் ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ராத்தை நேரில் சந்தித்த விஜய் ரூபானி ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் ரூபானி குஜராத் மாநில வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பதவி விலகுவதாக கூறினார். பிரதமரின் வழிகாட்டுதல்படி தாம் தொடர்ந்து செயல்பட போவதாகவும் அவர் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 18 நகரங்களில் உள்ள தேர்வு மையங்களில் சுமார் 1,20,000 பேர் இந்த தேர்வை எழுதவுள்ளனர். தேசிய தேர்வுகள் முகமை சார்பில் நடத்தப்படும் இந்த தேர்வில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் எடுத்து வர வேண்டிய தேர்வுக்குரிய நுழைவுச் சீட்டு உள்ளிட்ட அறிவுறுத்தல்களும் தேர்வு மையங்களில் சுவரொட்டிகளாக ஒட்டப்பட்டுள்ளன. வழக்கமான விதிமுறைகளுடன் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் பகுதி நேர நியாய விலை கடையினை திறந்து வைத்து 111 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 15,32,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஏழை எளிய மக்கள் முதியவர்கள் வீட்டிற்கு அருகிலேயே நியாய விலைக்கடை பொருட்களை எளிதாக பெற பகுதி நேர நியாய விலைக்கடை திறக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சமையல் எண்ணெய்க்கான விலையை குறைக்கும் வகையில் அவற்றின் மீதான வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இதன்படி 2.5% சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் இது அமலுக்கு வந்துள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. அனைத்து நுகர்வோருக்கும் உரிய விலையில் சமையல் எண்ணெய் கிடைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 46 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு நாட்டின் தலைநகர் புதுதில்லியில் மிக கனமழை பெய்தது. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் உட்பட தில்லியின் பல்வேறு இடங்களில் மழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. விமான நிலையத்தில் மழைநீர் தேங்கியிருந்ததால் பல்வேறு விமானங்களின் பயணங்கள் தாமதமாகின. கேரளா சுற்றுலாத்துறை சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக புதிய செல்போன் செயலியினை அறிமுகம் செய்துள்ளது. கோவளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் மோகன்லால் இந்த புதிய செயலியினை வெளியிட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். கேரளாவில் சுற்றுலா பயணிகள் தங்களது பயணத்தை எளிமையாக வடிவமைக்கும் விதமாக இந்த செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.